Hello friends, இன்னைக்கு வந்து கேபேஜ் சப்ஜி பண்ண போறோம். இதுக்கு வந்து கேபேஜ் கேப்சிகம் பட்டாணி போட்டு இதல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இதல நம்ம கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு. ஒரு ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் chop பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள், தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் போடலாம். இப்போ இதெல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரெண்டு தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வந்து மசிஞ்ச மசீர வரைக்கும் வந்து நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து கேபேஜ் கேப்சிகம் பட்டாணி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். கேபேஜ் வந்து நான் உப்பு தண்ணியில் தான் எப்பவுமே வந்து கழுவுவேன், அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மூடி வச்சிட போகிறேன். அதில் தண்ணி எதுவும் ஊற்றலை, அதே வந்து இருக்கிற வாட்டர்லேயே வந்து அது வெந்துடும். ஏன்னா வெஜிடபிள்லேயே வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட்ஸ் இருக்குது, இதிலே தான் வேக போகுது. இது நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்து சூப்பராக வந்துருச்சு. நம்ம இந்த தண்ணியும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து கொத்தமல்லி துவைக்கலாம். சூப்பரான சைட் டிஷ் இது வந்து, சாம்பாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.